எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சோம் இல்லையா, எஸ் சார். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சார்ஜஸை ரெஸ்ட் பொசிஷன்ல வச்சு படிச்சோமா அல்லது மூவிங் பொசிஷன்ல வச்சு படிச்சோமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதுலயே இருக்கு, டைட்டில்லே இருக்கு. மூவிங்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்னா என்னமா? ரெஸ்ட் சார், ரெஸ்ட். ரெஸ்ட் பொசிஷன்ல வச்சு படிச்சோம் இல்லையா. இந்த செகண்ட் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து மூவிங் பொசிஷன்ல வச்சு நாம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் லெசன்ல நாம வந்து மின் துகள்களை ஓய்வு நிலையில வச்சு என்ன செஞ்சோம், படிச்சோம். நிலை மின்னியல் அப்படிங்கிற தலைப்புல மின் துகள்களை ஓய்வு நிலையில வச்சு படிச்சோம். இந்த செகண்ட் லெசன் மின்னோட்டவியல்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, அந்த மின் துகள்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து நகரும் பொழுது என்ன நடக்கும், அது தானா நகருமா அல்லது நாம ஏதாவது ஒரு புற விசை கொடுக்கணுமா அப்படிங்கிறத பத்தி எல்லாமே இந்த செகண்ட் லெசன்ல வந்து நாம வந்து டீட்டெயிலா படிக்க போறோம். நம்மளோட செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மின்னோட்டவியல். சரியா? இப்போ யூஸ்வலா நம்ம யூனிவர்ஸ் இருக்கு, இந்த பேரண்டம் இருக்கு. நாம பிளஸ் ஒன்லயே படிச்சிருப்போம். இந்த யூனிவர்ஸ் ஜஸ்ட் டூ கேட்டகரியில டிவைட் பண்ணலாம், யாராவது சொல்ல முடியுமா? இந்த யூனிவர்ஸையே, இந்த பேரண்டத்தை நம்ம ரெண்டே ரெண்டு வகைகளை கொண்டு வந்துடலாம். தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யூனிவர்ஸ ஜஸ்ட் டூ கேட்டகரியில டிவைட் பண்ணலாம். தெரிஞ்சவங்க யாராவது மைக் அன்மியூட் பண்ணுங்க. பிளஸ் ஒன்ல சொல்லியிருக்கோம் எனர்ஜி, இன்னொன்னாலும் சொல்லுங்க. மதியம் சாப்பிட்டு தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆற்றல், யூனிவர்ஸ் ஜஸ்ட் டூ கேட்டகரியில இருக்கணும். சுரேந்தர் சொல்லுங்க. சுரேந்தர் உங்க மைக்கு கனெக்ட் ஆகல. ஸோ நல்லா கவனிக்க குழந்தைங்களா, இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ கேட்டகரியில் டிவைட் பண்ணலாம், எனர்ஜி அண்ட் மேட்டர். சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. யாராவது ஒருத்தர் மைக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த பேர் என்ன சொல்லுங்கம்மா? கமலா ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி. வெரி குட். கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். கமலா ஒரு மைக் மியூட் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம இந்த எனர்ஜியை பத்தி இப்போ பேச போறதுல முழுக்க முழுக்க இந்த மேட்டர் பத்தி தான் பேச போறோம், பருப்பொருள்களை பத்தி தான் பேச போறோம். சரியா? அப்போ இந்த இந்த யூனிவர்ஸ்ல உள்ள மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப், இந்த பேரண்டத்தில் உள்ள பருப்பொருள்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு? மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் மாலிக்யூல்ஸ். வெரி குட், வெரி குட். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ இப்போ இந்த பருப்பொருள்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு, அணுக்களால் ஆக்கப்பட்டது இல்லையா? இந்த மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அப்போ ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாக்கலாம். சார், ஸ்மாலா இருக்குமா சார்? ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஸ்மால்ஸ் சொல்லுங்கம்மா. Made up of protons and electrons. Ah, very good, very good. Nabi, Nisha, chollenge. Atom is made up of neutrons. Ah, chollenge ma. Correct, chollenge. Atom is made up of protons and neutrons. Protons, electrons, and neutrons. Neutrons. இப்ப வந்து பாருங்க, இது just ஒரு atom ஆ imagine பண்ணுங்க. பட் இவ்வளவு பெருசா atom இருக்காது, அணுக்கள் இவ்வளவு பெருசு இருக்காது. ஆட்டமோட ரேடியஸ் எவ்வளவு, யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆட்டமோட ரேடியஸ், ஒரு அணுவோட ஆரம் எவ்வளவு இருக்கும், பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம். முதல்ல இந்த ஆட்டம்ஸ் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது சார். வெரி குட் பழனிவேல், நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த ஆட்டமோட ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 10^-10 மீட்டர்ல இருக்கு. ஒரு அணுவோட ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 10^-10 மீட்டர்ல இருக்கும். சரியா? இது ஒரு ஆட்டம், ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க.
அப்போ இந்த ஆட்டம்னா இந்த சென்டர் பார்ட் என்னப்பா, இது என்னது இந்த சென்டர் பார்ட் என்ன? நியூக்ளியஸ். வெரி குட், வெரி குட். நியூக்ளியஸ் உட்கரு சார். என்ன சொல்றோம்னா அணுக்கரு அப்படின்னு சொல்றோம், உட்கரு அப்படின்னு சொல்றோம், அணுவோட அணுக்கரு இல்லையா. இப்ப இந்த நியூக்ளியஸ்ல என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? இந்த நியூக்ளியஸ்ல அணுக்கருல என்னென்ன துகள்கள் இருக்கும்? நியூட்ரான், புரோட்டான்ஸ். வெரி குட், வெரி குட். என்னென்ன இருக்கும்ப்பா? நியூட்ரான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், அப்புறம் என்னப்பா இருக்கும்? புரோட்டான்ஸ். வெரி குட், புரோட்டான்ஸ் இருக்கும். புரோட்டான்களும் நியூட்ரான்களும் எங்க இருக்குன்னா இந்த அணுக்கரு உள்ள இருக்கும். எலக்ட்ரான்கள் எங்க இருக்கும்? என்ன பாதையில சுத்தி வரும்? வட்ட பாதையில சுத்தி வருமா, அல்லது ஒரு சதுர பாதையில சுத்தி வருமா, சர்க்குலர் ஷேப்ல இருக்குமா, என்ன ஷேப்ல இருக்கும்? கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. நாம கூட ஒரு ஒரு வீடியோ காட்டணும், ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு வீடியோ காட்டணும். சரியா. இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு 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 ஆட்டம் எடுத்துக்கணும். ஒரு காப்பர் எடுத்துக்கணும். காப்பர்ல தாமிரம், காப்பரோட அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் யாருக்காவது தெரியுமா? யாராலும் தெரிஞ்ச ஒருத்தங்க சொல்லுங்க பாக்கலாம். காப்பர்ல அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர், அணு எண், நிறை எண், தாமிரத்தோட தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் மைக்கு அட்மிட் பண்ணுங்க. அட்டாமிக் நம்பர் 29. வெரி குட், வெரி குட். அட்டாமிக் நம்பர் அணு எண் வந்து பாத்தீங்கன்னா 29. மாஸ் நம்பர், நிறை எண். வெரி குட் கமலாக, வெரி வெரி குட். மாஸ் நம்பர் எவ்வளவுப்பா இருக்கும்? சரி, 63 and 65. நாம வந்து பாத்தீங்கன்னா ஐசோடோப்பா இருக்கும்போது மாறுபடும். நாம வந்து பொதுவா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 63 எடுத்துக்கலாம். சரியா, ஒரு தாமிரம் இருக்கு, அந்த தாமிரத்தோட அணு எண் வந்து பாத்தீங்கன்னா 29, நிறை எண் வந்து 63. சரி, இதுல எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கு, எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கு, யாராவது சொல்லுங்க பாக்கலாம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதோட நம்பர் சொல்லுங்க. எவ்வளவு புரோட்டான்ஸ் இருக்கும்ப்பா இதுல, இந்த தாமிரத்துல, இந்த காம்பவுண்ட்? வெரி குட் சுரேந்தர், வெரி குட். 29 புரோட்டான்ஸ் இருக்கு. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 29 தான் சார். அதுவும் வெரி குட், அதுவும் 29 தான். 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கும்? 5 சார். புரியலமா? 5 சார். 5 இல்ல, ஆக்சுவலி நியூட்ரானை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நியூட்ரானை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஃபார்முலா இருக்கும், n = ஒரு ஃபார்முலா இருக்கும். அட்டாமிக் நம்பரை எப்படி குறிப்போம்? மாஸ் நம்பர் எப்படி குறிப்போம்? அட்டாமிக் நம்பரை எப்படியா குறிப்போம் சொல்லுங்க. எழுதியாச்சு, அப்புறம் இன்னும் சொல்லாம இருக்கீங்க. அட்டாமிக் நம்பர் எப்படி குறிப்போம்? யாராவது ஒருத்தர் மைக் அட்மிட் பண்ணுங்க. கேசவன் உங்க மைக் அட்மிட் பண்ணுங்க. கேசவன், தமிழ் மீடியம். நிறை எண், இது வந்து அணு எண் இல்லையா, கீழ இருக்கு வந்து அணு எண். இந்த அணு எண்ணை எப்படி குறிச்சிருக்கோம்ப்பா? இது என்ன லெட்டர்? இது இசட். வெரி குட். ஒரு அணு எண்ணை வந்து பாத்தீங்கன்னா இசட் அப்படின்னு குறிப்போம். நிறை எண்ணை எப்படி குறிச்சிருக்கோம்? ஏன்னு குறிச்சிருக்கோம். அட்டாமிக் நம்பரை வந்து இசட் அப்படின்னு குறிப்போம், மாஸ் நம்பரை வந்து ஏன்னு குறிப்போம். இப்ப நியூட்ரானை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நியூட்ரான் ஒரு ஃபார்முலா இருக்கு, என்ன சீக்வல் டு ஏ மைனஸ் இசட், என்ன சீக்வல் டு ஏ மைனஸ் இசட். இப்ப சொல்லுங்க எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கு? 34 சார். வெரி குட். அப்ப நியூட்ரான்ஸ் எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்குன்னா 34 நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா.
இப்போ இதுல இந்த காப்பர்ல 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. இந்த 29 எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸோட சரௌண்டிங்ல ஒரு சில ஆர்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஆர்பிட்டலா இருக்கும், ஒரு சில ஆர்பிட்டல் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டலா இருக்கும். அதை நம்ம நம்மளோட சிக்ஸ்த் லெசன்ல வந்து படிப்போம், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் லெசன்ல வந்து நாம வந்து படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. ஒரு இந்த 34 எலக்ட்ரான்ஸ் வந்து பாருங்க என்ன செய்யுதுன்னா இது நியூக்ளியஸோட சரௌண்டிங்ல ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டல்ல ரெவல்யூஷன்ல இருக்கும். உட்கருவை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, இந்த 29 எலக்ட்ரான்ஸும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் என்ன செய்யும், சுத்தி வரும். அதுல ஒரு எல்லா எலக்ட்ரான்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் கூட டைட்டா பவுண்ட் ஆயிருக்காது. வெரி ஃபியூ எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, இந்த நியூக்ளியஸ் கூட லூஸ்லி அட்டாச்ச்ட் ஆயிருக்கும். இந்த உட்கரு கூட இந்த 29 எலக்ட்ரான்களும் வந்து பாத்தீங்கன்னா இறுக பிணைக்கப்பட்டிருக்காது. ஒரு சில எலக்ட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் என்ன செய்யும், ரொம்ப லூஸா என்ன செய்யும், அட்டாச்ச்ட் ஆயிருக்கும். அப்படி லூஸா அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு நேம் இருக்கு. யாராவது சொல்லுங்க பாப்போம். உட்கருவோடு இறுக பிணைக்கப்படாத எலக்ட்ரான்களை நாம் எவ்வாறு கூறுவோம் சொல்லுங்கப்பா. எல்லாருமே மதியம் சாப்பிட்டு நல்லா தூங்குறீங்களோ, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் யாராலும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ சார். ஃப்ரீ எலக்ட்ரான் யாருமே கேள்விப்பட்டதில்ல. கட்டுரா எலக்ட்ரான்கள் நோ சார் கேள்விப்பட்டது இல்லையா? நான் படிச்சிருக்கணும், 10th சயின்ஸ்லயே படிச்சிருப்பீங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கவனிங்க. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சில இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆக்சுவலி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் வந்து 1 இருக்கும். நம்ம அதை பத்தி அது உள்ள ரொம்ப டீப்பா போக வேண்டாம். இதுல ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் கூட லூஸ்லி அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்றோம்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதாவது கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்றோம். கட்டுரா எலக்ட்ரான்கள் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனாலதான் ஒரு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டராகவே பிஹேவ் பண்ணும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை அப்படின்னா ஒரு பொருள் கடத்தியாகவே என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது சரியா. அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும்னா இப்ப பாருங்க நம்ம இந்த இந்த காப்பர் ஒரு காப்பர் ஒயர் ஒன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு காப்பர் ஒயர் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. இது வந்து இது ஏ அப்படிங்கிற பார்ட் ஃபர்ஸ்ட் எண்டு, இது லாஸ்ட் எண்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு காப்பர் ஒயர், ஒரு தாமிர கம்பி அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அப்போ இந்த காப்பர் ஒயர்ல வந்து பாருங்க அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ரேண்டம் டைரக்ஷன்ல போகும். ஒரு ரெண்டு எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு போகுதுன்னா ரெண்டு எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும். அப்ப ரேண்டம் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிறதுனால இங்க நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நெட் கரண்டோட வேல்யூ ஜீரோ. அதாவது மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா சுழி, மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து சுழி. அப்போ இந்த கரண்ட் அப்படின்னா என்ன, அதோட அர்த்தம் என்ன, அதோட மீனிங் என்ன, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ நான் திருப்பி சொல்றேன் கவனிங்க, இந்த காப்பர் ஒயர்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா ரேண்டம் டைரக்ஷன்ல என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஆக்சுவலி சார்ஜஸ் மூவ் ஆனாலே அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கரண்ட், கரண்ட்னா என்ன, சார்ஜ் பை டைம். வெரி குட், சார்ஜ் பை டைம் புக் பார்த்து சொல்றீங்களா நிஷா? வெரி குட். நோ சார். வெரி குட், வெரி குட், வெரி குட் நிஷா, வெரி குட். ஆக்சுவலி ஃபார்முலா, கரெக்டான ஃபார்முலா நிஷா சொல்றாங்க, I = சார்ஜ் பை டைம் அப்படினு சொல்றாங்க. இது வந்து ஃபார்முலா. இது ஸ்டேட்மெண்டா சொன்னா என்னமா சொல்வீங்க நிஷா? வெரி குட் சொல்லுங்க.
rate of flow of charge. Very good. Rate of flow of charge. Rate of flow of charge. அதாவது ஒரு சார்ஜஸ் வந்து பொதுவா ஜெனரலா மூவ் ஆனாலே அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். மின் துகள்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இயங்கினாலே மின்னோட்டம் உருவாகணும். அந்த மின்னோட்டத்தின் நிகர மதிப்பு வந்து சுழின்னு சொல்றோம். ஏன்னா டூ எலக்ட்ரான்ஸ் ரைட் சைடு போயிருந்துச்சுன்னா டூ எலக்ட்ரான்ஸ் வந்து லெப்ட் சைடு போயிருக்கு. அப்ப நிகர மின்னோட்டத்தின் மதிப்பு வந்து சுழி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த காப்பர் ஒயர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா இங்க வந்து ஒரு சிம்பிள் செல் ஒரு மின் கலனை வந்து என்ன செய்யணும் இணைக்கணும். அப்ப நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டர்ல எலக்ட்ரானை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா நாம அங்க வந்து எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி சப்ளை பண்ணணும். ஒரு புற விசை கொடுத்தால் ஒழிய இந்த கடத்தியில் உள்ள கட்டுரா எலக்ட்ரான்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட திசையில் மூவ் ஆகாது. அப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரானை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் பண்றதுக்காக அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கவனிங்க, அலெக்சாண்ட்ரோ வோல்டா வந்து 1745ல இருந்து 1827 இந்த டைம்ல வாழ்ந்தாரு. அலெக்சாண்ட்ரோ வோல்டா என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு சிம்பிள் செல்ல வந்து என்ன செய்றாரு டிசைன் பண்றாரு. ஒரு எளிய மின் கலனை வந்து என்ன செய்யறாரு வடிவமைக்கிறாரு. சரியா, இது என்ன பர்பஸ்க்காக? இந்த காப்பர் ஒயர்ல உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல என்ன செய்யணும் மூவ் பண்ண வைக்கணும். அப்படி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆனாதான் அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும் சொன்னப்பா சொல்லுங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? வெரி குட், வெரி குட், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஒரு ஸ்டெடி கரண்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக அலெக்சாண்ட்ரோ வோல்டா ஒரு சிம்பிள் செல்ல என்ன செய்யறாரு டிசைன் பண்றாரு. இப்ப பாருங்க, இப்ப வந்து இது வந்து ஒரு காப்பர் ஒயர். சரியா, இந்த காப்பர் ஒயர்ல இப்ப ஆக்சுவலி வந்து சிம்பிள் செல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லெசன்லயே படிப்போம். ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னர் உள்ள ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல் இருக்கும், டூ எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம பின்னாடி படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இது. இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிம்பிள் செல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அப்போ அந்த பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினலையும் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த காப்பர் ஒயர் கூட கனெக்ட் பண்றோம். காப்பர் ஒயர் கூட கனெக்ட் பண்றோம். இது பாருங்க, இது பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினல். சோ இது AN, இது வந்து BN. சரியா, இதுதான் ஆக்சுவலி வோல்டாய்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா ஒரு சிம்பிள் செல் டிசைன் பண்றாரு. அதுல ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும், டூ எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் படிக்கலாம். இப்போதைக்கு நீங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஒரு நேர்மின் வாய் இருக்கும், எதிர்மின் வாய் இருக்கும். சரியா, அந்த இந்த பெரிய லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். அப்ப என்ன பண்ணிருக்கோம், இந்த காப்பர் ஒயர் கூட இந்த சிம்பிள் செல்ல சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணும். இப்ப என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, இப்ப என்ன நடக்கும் இங்க? சார்ஜ் ஃப்ளோ ஆகும் சார், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஃப்ளோ ஆகும். ஆக்சுவலி வெரி குட், நம்ம பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம் எப்பவுமே மாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்சியல் இருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்சியலுக்கு மூவ் ஆகும்னு படிச்சிருக்கோம். உயர் ஈர்ப்பு அழுத்தத்திலிருந்து தாழ்வு ஈர்ப்பு அழுத்தத்திற்கு பொருள்கள் வந்து என்ன செய்யும், எப்பவுமே இயங்கும் அப்படின்னு நாம வந்து பிளஸ் ஒன்ல படிச்சிருக்கோம். அதே மாதிரியே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயர்ல பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஏன்னா புரோட்டான்ஸ், 29 புரோட்டான்ஸ் இருக்கு, 29 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சரியா, அப்போ இந்த புரோட்டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து எங்க மூவ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து எங்க மூவ் ஆகும்,
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இது காப்பர் ஒயரை நாம் என்ன பண்ணிட்டோம், ஒரு சிம்பிள் செல் கூட கனெக்ட் பண்ணிட்டோம், சரியா? அப்போ இங்க இந்த இந்த காப்பர் ஒயர்ல உள்ள புரோட்டான்ஸ் எப்படி மூவ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகும் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கேன். நெகட்டிவ் பக்கம் போவோம் சார். ஃபர்ஸ்ட் புரோட்டான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? புரோட்டான்ஸ் பாசிட்டிவ்ல இருந்து இது நெகட்டிவ். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகும். வெரி குட். அதாவது ஹையர் பொட்டன்ஷியல் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியலுக்கு உயர் அழுத்தத்திலிருந்து உயர் அழுத்தத்திலிருந்து தாழ்வு அழுத்தத்திற்கு என்ன ஆகும், மூவ் ஆகும், சரியா? அதாவது உயர் அழுத்தம் ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோயர் பொட்டன்சியலுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் எப்படி மூவ் ஆகும் சொல்லுங்க பாப்போம். எதிர்மின் லோயர் டு ஹையர் சார், லோயர் பொட்டன்சியல். வெரி குட். லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியலுக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும் இல்லையா? தாழ்வு அழுத்தத்திலிருந்து மின்னழுத்த தாழ்வு மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின் அழுத்தத்திற்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும் இல்லையா? ரைட். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்க நாம எலக்ட்ரானை பத்தி பேசுவோம். ரம்யா உங்க மைக்கு மியூட் பண்ணுங்கம்மா. ஆமா ரம்யா உங்க மைக் அன்மியூட் ஆயிருக்கு. உங்க வீட்டுல ஏதோ பேச டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? ஓகே ரைட். அப்ப பாருங்க, எப்பவுமே நல்லா மைண்ட்ல நம்ம வந்து பிளஸ் ஒன்லயே படிச்சிருக்கோம். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோயர் பொட்டன்சியலுக்கு மூவ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியல். நேர்மின் துகள்கள் உயர் மின்னழுத்தத்திலிருந்து தாழ்வு மின்னழுத்தத்தை நோக்கி நகரும். அது எதிர்மின் துகளா இருந்துச்சுன்னா தாழ்வு மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின்னழுத்தத்தை நோக்கி நகரும், சரியா? இப்ப நாம இங்க எலக்ட்ரானை பத்தி பேசுவோம். ஏன்னா நாம பாசிட்டிவ் சார்ஜ் அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட முடியாது, வெளியில எடுத்துட முடியாது. புரோட்டான்ஸ் அதாவது அந்த அந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவ்வளவு அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட முடியாது, நாம புரோட்டானை ரிமூவ் பண்ணிட முடியாது. ஆனா இந்த காப்பர்ல என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும். அங்க ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுத்தாலே என்ன ஆகும், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியா மூவ் பண்ணிட முடியும், சரியா? அதனால நம்ம இப்ப எலக்ட்ரானை பத்தி பேசுவோம். அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எங்கிருந்து எங்க மூவ் ஆகும், லோயர் பொட்டன்சியல் இருந்து ஹையர் பொட்டன்சியல் நோக்கி மூவ் ஆகும், சரியா? அப்ப இங்க லோயர் பொட்டன்சியல்ங்கிறது என்னது, பாசிட்டிவா நெகட்டிவா? அப்ப நெகட்டிவ் சார், நெகட்டிவ். அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்க இருந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், அதாவது இங்க இருந்து என்ன சொல்ல அப்படின்னா, இது நெகட்டிவ் டெர்மினல். அப்போ இங்க கனெக்ட் பண்ணும்போது இங்க உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும், லோயர் டு ஹையர் பொட்டன்சியல். இந்த டயகிராம்ல லெஃப்ட்ல இருந்து சாரி ரைட்ல இருந்து சொல்லுங்க, ரைட்ல இருந்து லெஃப்ட் நோக்கி மூவ், லெஃப்ட், சரியா? அப்ப என்னதுன்னா இங்க இருந்து என்ன செய்யும் அப்படின்னா கடைசியா எங்க வந்து கனெக்ட் ஆயிடும், பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்துருமா? இங்க இருந்து என்ன செஞ்சு, ஆக்சுவலி இங்க இருந்து ஒரு எனர்ஜி நாம சப்ளை பண்ணோம். இந்த எனர்ஜி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இங்க உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான அப்படியே மூவ் பண்ண, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண வச்சது. அப்போ ஏக்கு வரும், ஏல இருந்து எங்க வந்துரும்னா பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வந்துடும், சரியா? இப்ப நாம இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காப்பர் ஒயர்ல உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருந்தது. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, ஒரு சிம்பிள் செல்ல கனெக்ட் பண்ணோம். அப்படி கனெக்ட் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, இங்க உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட திசையில நகர ஆரம்பிச்சது. அப்படி நகர்ந்ததுனால இந்த சுற்று என்னாச்சு, இந்த சர்க்கியூட் என்னாச்சு, கம்ப்ளீட் ஆச்சா? இந்த சுற்று முறைவு, இந்த இந்த சுற்று என்ன பண்ணுது, முடிவு பெற்றதாப்பா? எஸ் சார். எஸ் சார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த ஒரு க்ளோஸ்ட் சர்க்கியூட்ல என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், சார்ஜஸ் மூவ் ஆனதுனால என்ன என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். வெரி குட். கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். I is equal to Q by T அப்படின்னு சொல்றோம். I is equal to Q by T. அப்ப நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க, இந்த சிம்பிள் செல் என்ன பர்பஸ்க்கு நாம அங்க கனெக்ட் பண்ணோம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இந்த இந்த பேட்டரிய சிம்பிள் செல்ல எதுக்காக கனெக்ட் பண்ணோம், காப்பர்ல இருக்கிற அந்த ஃப்ரீ சார்ஜ் சி. ஆ சுரேந்தர் சொல்லுங்க. வெரி குட், கரெக்ட்டா சொல்றீங்க. காப்பர்ல இருக்கிற அந்த ஃப்ரீ சார்ஜஸ் வந்து மூவ் பண்ணியது. வெரி குட். இந்த ஃபர்ஸ்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, இந்த ஒயர்க்கு பிட்வீன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணனும். ஏன்னா பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா ஹையர் பொட்டன்சியல் டு லோயர் பொட்டன்சியல்னு சொல்றோம். எதிர்மின் துகளா இருந்தா தாழ்வு மின்னழுத்தத்திலிருந்து உயர் மின்னழுத்தத்தை நோக்கி போகுதுன்னு சொல்றோம். அப்போ இந்த ஒயருக்கு இடையில
எதை கிரியேட் பண்ணணும்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வெரி குட் நிஷா, வெரி குட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணணும், ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்கணும். அந்த மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குவதற்காக தான் இந்த மின்கலனை வோல்டா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன செய்யறாரு, வடிவமைக்கிறாரு. அப்போ இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட யூனிட் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன படிச்சோம், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட யூனிட், மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு சொல்லுங்கப்பா. யூனிட் ஆஃப் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், யூனிட் ஆஃப் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் என்னதுப்பா சொல்லுங்க பழனிவேல், சொல்லுங்க. வெரி குட், கரெக்டா சொல்றீங்க, சொல்லுங்க. C by V. C by V. இல்ல. ஜூல் பர் கூலும். ஜூல் பர் கூலும். புதுசா ஃபார்முலா உருவாக்குறீங்க. வெரி குட், வெரி குட். நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கீங்க. மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு. முதல்ல பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட டெஃபினிஷன் படிச்சு யாராவது சொல்ல முடியுமா? டிஃபைன் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு வரையறு. பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டெஸ்டே முடிச்சிட்டீங்க, ஆனா க்வெஸ்சன் கேட்டா ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் எ மூவிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் அப்படின்னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். இன்ஃபினிட்டி டு பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னா பொட்டன்சியல். இதெல்லாம் படிச்சு. வெரி குட் நிஷா, வெரி குட். வோல்ட், சரியா? வோல்ட். இந்த வோல்ட் எங்க இருந்து வந்ததுன்னு பாருங்க. இந்த வோல்ட் எங்க இருந்து வந்தது? வோல்டா. வோல்டா, அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிற சயின்டிஸ்ட் பொட்டன்சியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்றதுக்காக ஒரு சிம்பிள் செல்ல டிசைன் பண்ணாரு. அதனால இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸோட யூனிட்டை வோல்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை உருவாக்குவதற்காக ஒரு எளிய மின்கலனை வந்து அலெக்சாண்ட்ரோ வோல்டா வடிவமைக்கிறாரு. அதனால மின்னழுத்த வேறுபாட்டின் அலகை வோல்ட் அப்படின்னு சொல்றோம், சரியா? ரைட். இப்ப கவனிங்க, இப்போ இந்த பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆனதுனாலதான் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணுச்சு, பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் மூவ் ஆச்சு. நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல் மூவ் ஆச்சு. இப்போ இந்த 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 பேட்டரி இங்க கனெக்ட் பண்ணலன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குமா? ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. அப்போ இப்ப பாருங்க கரண்டோட டெஃபினிஷன் பாருங்க. நாம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிறோம், ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த ஒயர்க்கு அக்ராஸா ஒரு பர்டிகுலர் ஏரியா கன்சிடர் பண்றோம். இப்போ இதுல பாசிட்டிவ் சார்ஜஸ் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்பா? பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா எங்க இருந்து எங்க மூவ் ஆகும் சொல்லுங்க. நேர்மின் துகள்களா இருந்தா எங்க இருந்து எங்க நகரும்? ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர். வெரி குட். ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து பாசிட்டிவ், லோயர் பொட்டன்ஷியல் இருந்து நெகட்டிவ். அப்ப என்னன்னா இங்க பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஏரியா ஜஸ்ட் இமேஜின் பண்ணியிருக்கோம், அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன செய்யுது அப்படின்னா மூவ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ், சரியா? அப்ப இப்ப கரண்டோட டெபினிஷன் கவனிங்க. I is equal to Q by T அப்படின்னு சொன்னோம், சரியா? அதாவது the rate of flow of charge, rate of flow of charge. அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு, ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கு. அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு பர்டிகுலர் டைம்ல கிராஸ் பண்ணக்கூடிய இந்த சார்ஜஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கரண்ட் அப்படின்னு சொல்றோம். எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிங்க. ஒரு குறிப்பிட்ட குறுக்குவெட்டு பரப்பு இருக்கு, இந்த குறுக்குவெட்டு பரப்பிற்கு செங்குத்தாக, நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க, குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செல்லக்கூடிய மின் துகள்களின் எண்ணிக்கை, மின் துகள்களின் எண்ணிக்கை, சரியா? அதுதான் I is equal to Q by T அப்படின்னு சொல்றோம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கிங்க. இப்ப கரண்டோட டெபினிஷன் யாராவது சொல்ல முடியுமா? I is equal to Q by T என்ன?
rate of flow of charge. Very good. Rate of flow of charge. அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்றோம். தமிழ் மீடியம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். கரண்ட் அப்படின்னா என்ன? கரண்ட் அதாவது மின்னோட்டம் அப்படின்னா என்னப்பா? ஒரு குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக, குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லக்கூடிய மின் துகள்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செல்லக்கூடிய மின் துகள்களின் எண்ணிக்கை. சரியா? அப்போ நான் ஸ்டேட்மெண்டா சொல்றேன் கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக பாயும் மின் துகள்களின் எண்ணிக்கை. தமிழ்நாடு யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணுங்க பாப்போம். சீனிவாசன், வெரி குட். நான் சொல்றத கவனி கரெக்டா அப்படியே சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பு. சரியா? அதற்கு என்ன செய்யணும்? ஒரு குறுக்கு வெட்டு பரப்பை எடுத்துக்கிறோம். சீனிவாசன் புரியுதாமா? ஆ சார். இந்த குறுக்கு வெட்டு பரப்பிற்கு செங்குத்தாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செல்லக்கூடிய மின் துகள்களின் எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறுக்கு வெட்டு பரப்பின் வழியாக செல்லக்கூடிய மின் துகளின் எண்ணிக்கை. வெரி குட். அதான் என்ன சொல்றோம்னா மின்னோட்டம். அப்ப மின்னோட்டம் பாயும் வீதம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கீங்க. இந்த மின் துகள்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட குறுக்கு வெட்டிற்கு பரப்பிற்கு செங்குத்தா பாயுது. அததான் நம்ம என்ன சொல்றோம்? அததான் என்ன சொல்றோம்? மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். I is equal to Q by T அப்படின்னு சொல்றோம். சரியா? வெரி குட். இப்ப நம்ம வீட்டுல சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்பீட்லயே ஓடுது. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இப்ப வந்து பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேன் வந்து ஒரு ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கும். சுவிட்ச் ஆன் பண்ணா அதே ஸ்பீட்லயே அப்ப ஓடுது? நோ சார். இல்ல. என்ன காரணம்? என்ன பார்க்கணும்? சுவிட்ச் போட்டோனே உடனே சார்ஜ் டக்குன்னு வந்து சார்ஜர் வந்து சார்ஜஸ் ஃப்ளோ ஆகாது. அதாவது இதுல வந்து ஒரு உதாரணத்துக்கு 29 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வைங்க. அப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த இங்க உள்ள நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே 29 எலக்ட்ரான்ஸையும் என்ன பண்ணிட முடியாது, பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி மூவ் பண்ணிட முடியாது. சரியா? என்ன ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை சப்ளை பண்ணும். அது ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான் என்ன ஆகும்? ரிப்பல் பண்ணும். ஏன்னா இது நெகட்டிவ் சார்ஜ்ல, இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ ரிப்பல் பண்ணும். அப்போ நெக்ஸ்ட் நாங்கள் கொலைட் ஆகும். அதை அடுத்தடுத்த டாபிக்ல நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ரைட். அப்போ வந்து பாருங்க, அப்போ வந்து கரண்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா எப்பவுமே கான்ஸ்டண்டா இருக்காது. உள்ள பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு எப்பவுமே ஒரு மாறிலியா இருக்காது. சரியா? அதுக்காக நம்ம என்ன சொல்லணும்னா ஐ ஆவரேஜ், ஆவரேஜ் மின்னோட்டம், ஆவரேஜ் கரண்ட். ஐ ஆவரேஜ் சீக்வல் டு ஃபார்முலா என்னன்னா, இப்போ கரண்ட் அப்படின்னா என்ன சொல்லிட்டோம்? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொன்னோம். இங்க என்ன சொல்லணும்னா ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு டெல் கியூ பை டெல் டி, சராசரி மின்னோட்டம். சராசரி மின்னோட்டத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா டெல் கியூ பை டெல் டின்னு சொல்றோம். இந்த டெல் கியூ அப்படின்னு இந்த டெல் எதப்பா ரெப்ரசன்ட் பண்ணது? இந்த டெல்டா ஸ்மால் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பாருங்க, இங்கே நம்ம இந்த 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 சுவிட்ச் ஆன் பண்ணி தேர்டு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எலக்ட்ரான் மூவ் ஆயிருக்குன்னு வைங்க. தேர்ட் செகண்டில் ஒரு 5 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிருக்கு. 10th செகண்டில் ஒரு 12 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு வைங்க. அப்போ இங்கே டெல்டியோட வேல்யூ என்ன? நம்ம இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டைம்ல கரண்ட் வந்து என்ன செய்ய போறோம்? ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இங்க டெல்டியோட வேல்யூ என்ன? ஜீரோ சார். ஜீரோவா? இங்க பாருங்க, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் தேர்ட் செகண்ட்ல, அப்ப அதை என்ன செய்வோம்? T1 எடுப்போம். மேத்தமெட்டிக்ஸ்ல தான் படிச்சிருக்கீங்க. தேர்ட் செகண்ட்ல இருந்து 10th செகண்டுக்குள்ள எவ்வளவு கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆயிருக்குன்னு பார்க்க போறோம். அப்ப T1 = 3 seconds எடுப்போம். அப்போ T2 சீக்குவல் எடுப்போம், 10 செகண்ட் எடுக்கிறோம். இப்போ ஃபார்முலா என்ன வரும்? அப்ப T2 - T1. வெரி குட். டெல்டினா T2 - D1. அப்ப எவ்வளவு? 7 seconds. சரியா? இந்த 7, அப்ப இந்த டெல்டியோட வேல்யூ எவ்வளவுப்பா? டெல்டியோட வேல்யூ 7 seconds. அப்ப இந்த 7 செகண்ட்ல
எவ்வளவு சார்ஜஸ் ஃப்ளோ ஆயிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அதான் என்ன சொல்றோம், ஆவரேஜ் கரண்ட், சராசரி மின்னோட்டம், சராசரி மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். சரியா, இப்போ நான் வந்து தேர்ட் செகண்ட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு பாக்கணும், அல்லது டென்த் செகண்ட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு பாக்கணும். அப்படி பாக்குறதுக்கு நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுல டெல்டி டென்ஸ் டு ஜீரோ, டெல்டி டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னா என்ன பார்த்தோம், அப்படின்னா என்ன பார்த்தோம், எந்த ஒரு பர்டிகுலர் டைம்லயும் நாம கரண்ட வந்து மெஷர் பண்ண முடியும். இப்ப இது வந்து பாருங்க, ஆவரேஜ் கரண்ட்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிருக்கும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு மின் துகள்கள் அங்க வந்து இந்த குறிப்பிட்ட குறுக்கிட்டு பரப்பிற்கு செங்குத்தா போயிருக்கோ, அதுதான் சராசரி மின்னோட்டம் படிச்சோம். சரி, அடுத்தது நான் இந்த தேர்ட் செகண்ட்ல நான் சுவிட்ச் ஆன் பண்ணி தேர்ட் செகண்ட்ல எவ்வளவு சார்ஜ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு பாக்கணும், அல்லது எய்த் செகண்ட்ல பாக்கணும், ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னா, அதை என்ன சொல்லணும் அப்படின்னா பர்டிகுலர் செகண்ட். அப்போ இந்த டெல்டியோட மதிப்பு என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் என்ன இருக்கும், ஜீரோ, ஜீரோவா இருக்கும். அதான் என்ன சொல்லணும்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், கண நேரம் எந்த கணத்துல வேணாலும் நம்ம என்ன செய்ய முடியும், மின்னோட்டத்தை பார்க்க முடியும். அப்ப என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்னா, ஐ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா லிமிட் டெல் டி டென்ஸ் டு ஜீரோ, எந்த ஈக்குவேஷன்ல டெல் கியூ பை டெல் டி. அப்போ இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா, இது இந்த டெல்க்கு பதிலாக நாம டி கியூ பை டிடிங்கிறத யூஸ் பண்ணுவோம், டி கியூ பை டிடி, டிக்யூ பை டிடி. சரியா, அப்போ கரண்டோட யூனிட் என்ன, யாருக்காக ஒருத்தர் சொல்லி பார்ப்போம், கரண்டோட யூனிட் என்ன, வெரி குட், கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர். அப்போ ஒன் ஆம்பியர் அப்படின்னா இங்க டெல் கியூ, கியூனா என்ன, ஒன் கூலும், கூலும், வெரி குட், சார்ஜ், சார்ஜோட யூனிட் கூலும், ஒன் கூலும், மின்னூட்டத்தின் அலகு வந்து கூலும், டிவைடட் பை காலம், காலத்தோட அலகு, வெரி குட், ஒன் செகண்ட், சரியா. அப்ப டிஃபைன் ஒன் ஆம்பியர் அப்படின்னா, ஒரு ஆம்பியர் வரையறு அப்படின்னா பாருங்க, ஒன் கூலும் ஆஃப் சார்ஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு பர்பெண்டிகுலரா ஒன் செகண்ட்ல கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கரண்ட் தான் ஒன் ஆம்பியர். நல்லா மேல வச்சுக்கோங்க, ஒரு ஒன் கூலும் ஆஃப் சார்ஜஸ் ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா இருக்கு, அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாக்கு பர்பெண்டிகுலரா ஒன் செகண்ட்ல கிராஸ் பண்ணுச்சுன்னா அப்போ அங்க உள்ள கரண்டோட வேல்யூ எவ்வளப்பா, ஒன் ஆம்பியர். அதாவது ஒரு கூலும் மின் துகளானது, ஒரு கூலும் மின்னூட்டமுடைய மின் துகளானது ஒரு குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக ஒரு வினாடி காலத்தில் பாய்ந்தால் அந்த மின்னோட்டத்தின் மதிப்பை ஒரு ஆம்பியர் என்று கூறுகிறது. மின்னோட்டத்தின் மதிப்பை ஒரு ஆம்பியர் என்று கூறுகிறது. தமிழ் மீடியம் யாராவது ஒருத்தர் மைக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு ஆம்பியர் வரையறு, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆம்பியர் வரையறு. சார், ஒரு கூலும் மின்னோட்டம் கொண்ட மின்துகள் ஒரு வினாடியில் செங்குத்தான குறுக்குவெட்டு பரப்பை கடந்தால் ஏற்படும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் எனப்படும். வெரி குட், வெரி குட் சீனிவாசன், வெரி குட், வெரி குட். இங்கிலீஷ் மீடியம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம், டிஃபைன் ஒன் ஆம்பியர், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம், one coulomb of charge passing through a particular cross section in a very good, in an 1 second, very good, called 1 ampere. அதான் சொல்லுங்க 1 ampere னு சொல்லுங்க, very good, very good. So இப்ப கரண்ட் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படினு சொல்றோம், கரண்ட வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. சரியா,